கத்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம் இந்த வேளையிலும் கூட நாம் வார்த்தை குறித்து தியானிக்கணும் ஆனாலும் கூட ஒரு மணி நேரம் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் பிரயாசப்படுகிறேன் ரொம்பவும் ஒரு முக்கியமான இந்த கடைசி நாட்களில் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் தியானிக்க போகிறோம் கட்டறை வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் நீங்க எப்பொழுதும் வழக்கமா எப்படி எல்லாரும் சேர்ந்து வாசிப்பீங்களோ அதே போலவே என்ன செய்யலாம் சேர்ந்து வாசிக்கலாம் சரியா சரி எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பண்ணிக்கணும் மாற்றி சொல்றோம் ஒன்று சாமியல் புஸ்தகம் மூணுல இருபது வாசிங்க சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது தேங்க்யூ அதுல இருக்கிற தான் முதல் பெயர் சபா அதை குறித்து தான் இந்த வேலையில தியானிக்க போகிறோம் அந்த ரெண்டு வார்த்தைகளையும் குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் தான் முதல் பெயர் சபா தான் அப்படின்னா என்ன பெயர் சபா அப்படின்னா என்ன தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்கிறதை குறித்து அந்த ரெண்டு வார்த்தையையும் வைத்து சாமுவேலுடைய காரியத்தை நாம் தியானிக்க போகிறது இல்லை தான் அப்படின்னா என்ன பெயர் சபா அப்படின்னா என்ன என்கிற அந்த ரெண்டு காரியங்களையும் குறித்து நாம் இந்த வேலையில தியானிக்க போகிறோம் தியானிக்க போகிறோம் சரி அந்த ரெண்டு வார்த்தையும் கூட நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம் எதிலிருந்து எது வரைக்கும் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சரி இந்த தானை குறித்து முதலாவது நாம் தியானிக்கலாம் தான் அப்படிங்கிறவன் யாருன்னு சொன்னா ஐந்தாம் குமாரன் யாக்கோபுடைய எத்தனாவது குமாரன் ஐந்தாவது குமாரன் சரியா இவன் தான் இஸ்ரோவேல்ல ஒரு கோத்திரமாக இருந்தது பனிரெண்டு கோத்திரங்கள்ல இந்த தான் கோத்திரமும் ஒன்றாக இருந்தது ஆனா இஸ்ரோவேல்ல உள்ள அந்த நாட்களில் உள்ள நடைமுறை என்னன்னா பனிரெண்டு கோத்திரங்கள்ல ரொம்பவும் புகழப்படத்தக்க பிரியமானதாக கருதப்படத்தக்கதாக இருந்த கோத்திரம் யூதா கோத்திரம் எந்த கோத்திரம் சொல்லுங்க பாருங்களா யூதா கோத்திரத்தில் பிறந்த பெரிய விஷயம் யூதா கோத்திரத்தால் பெரிய ஆளா பார்ப்பாங்க ஆனா அதே நேரத்தில் அதுக்கு நேர் எதிர்மறையாக நேர் எதிர்மறையாக தான் கோத்திரத்தில் சேர்ந்தவர்கள் சகல இஸ்ரவேலராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள் சகல இஸ்ரவேலரும் தான் கோத்திரத்தை இஸ்ரவேலினுடைய சகல கோத்திரங்களும் சகல கோத்திரங்களும் ஒரு தள்ளப்பட்ட கோத்திரமாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட கோத்திரமாகத்தான் பார்த்தார்கள் அதுக்கு அநேக காரணங்கள் உண்டு ஆனால் எதுவுமே பெரிய அளவில் சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் கிடையாது ஏன் அப்படி பார்க்கிறாங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு தான் கோத்திரத்தை எல்லாருமே ரொம்ப இழிவாக பார்க்க ஆரம்பித்தார்கள் இழிவாக பார்க்க ஆரம்பித்தார்கள் அத்தனை கோத்திரங்களும் தான் அவங்க விதம் ரொம்பவும் வேதனைக்குரிய காரியம் ஏன்னா நேரங்களில் மனிதரால் புறக்கணிக்கப்படுகிற போது அந்த புறக்கணிக்கப்படுகிறவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்னன்னு என்ன செய்யும் தெரியும்

புறப்படுகிறாங்க அப்படின்னா முதல்ல யூதா கோத்திரம் தான் முதல்ல புறப்படும் யூதா கோத்திரம் அவங்க டீம் போவாங்க அடுத்து ஒரு அடுத்த ஒரு மூணு கோத்திரங்கள் போவாங்க அதற்கு அடுத்தது உடன்படிக்கை பெட்டி போகும் அதுக்கு அடுத்து ஒரு மூணு கோத்திரம் அதுக்கடுத்து கடைசியாகத்தான் இந்த தான் கோத்திரத்தினுடைய டீம் போவாங்க அந்த நடந்து போகிற வரிசையில் கூட இவர்கள் கடைசியாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க யோசுவா புஸ்தகத்தில் யோசுவா எல்லா கோத்திரங்களுக்கும் சீட்டு போட்டு சுதந்திரத்தை பங்கு வைத்து கொடுக்கிறார் பன்னெண்டு கோத்திரத்துக்கு சுதந்திரம் பங்கு வைக்கப்படுகிறது இந்த தான் கோத்திரம் 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 ஐந்தாவது கோத்திரம் அப்ப எத்தனாவது இடம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஐந்தாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனா நீங்க யோசுவா புஸ்தகத்தில் வாசிச்சு பாருங்க இந்த தான் கோத்திரத்துக்கு கடைசியாகத்தான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது மீதம் இருக்கிற பதினோரு கோத்திரங்களுக்கும் மீதம் இருக்கிற பதினோரு கோத்திரங்களுக்கும் எல்லாமே சீட்டு போட்டு கொடுக்கப்பட்ட பிறகு கடைசியாகத்தான் இவர்கள் பேர்ல சீட்டு விழுந்தது இவர்கள் கடைசி கோத்திரமாகத்தான் சுதந்திரம் பெற்றாங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா உங்க அண்ணன் நம்பியினுடைய சொத்துகளை பிரிக்கிற போது உங்களை மட்டும் ஒதுக்கி வைத்து எது கடைசியா இருக்குமோ உங்களை எவ்வளவு லீஸ்டான காரியத்தை எவ்வளவு மதிப்பு குறைவான காரியத்தை கொடுக்க முடியுமோ அப்படி ஒதுக்கி வச்சு கடைசியாக கொடுத்துக்கலாம் கடைசியாக பார்த்துக்கலாம் அவங்கள கடைசியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா உரிய பங்கை கொடுக்காம தள்ளி வைக்கிற அனுபவம் அதுதான் இந்த தான் கோத்துரத்தினுடைய காரியம் நல்லா கவனிங்க சமஸ்த இஸ்ரவேலும் தான் கோத்திரத்தை புறக்கணித்து வைக்கிறது புறக்கணிக்கிறது ஆனால் தேவன் உயர்த்தி வைத்த உயர்வு சாதாரணமான உயர்வு கிடையாது அல்லையா எப்போதுமே தேவன் யாரை உயர்த்துவார்னு சொன்னா சக மனிதர்கள் யாரை புறக்கணிக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் உயர்த்தவே ஆரம்பிக்கிறார் எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்ல முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு மனுஷனை தேவன் அங்கீகாரம் பண்ண போகிறார் என்ன அடையாளம்னா அதற்கு முன்பாக சக மனிதர்கள் அந்த மனுஷனை புறக்கணிப்பார்கள் மற்ற மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னாலே உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை அங்கீகாரம் ஆரம்பித்து விட்டார் மற்ற மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க உங்க அவர்களுடைய கண்களை உங்களுக்கு விளக்குறாங்க உங்களை பார்க்க மறுக்கிறார்கள் உங்களை கவனிக்க மறுக்கிறார்கள் உங்களுக்கு அங்கீகாரம் தர மறுக்கிறார்கள் என்ன அர்த்தம்னா பரலோகம் உங்க மேல தன்னுடைய கண்களை பதிய வைத்து விட்டதுன்னு அர்த்தம் எத்தனை பேர் அமையன் சொல்ல முடியும் அலையா அப்ப இஸ்ரோவேலே தான் கோத்திரத்தை புறக்கணிக்கிறாங்க ஒரு பக்கம் ஆனா இஸ்ரவேல்லையே மிக பிரசித்தி பெற்றவர்களை எல்லாம் இந்த தான்கோத்திரத்தில் இருந்து தேவன் எலும்ப பண்ண ஆரம்பித்தார் எலும்ப பண்ண ஆரம்பித்தார் நான் ஒன்று இரண்டு உதாரணங்களை சொல்லுகிறேன் இப்ப ஆண்டவர் பாளையத்தை பாளையத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார் விரும்புகிறார் இப்ப முதல் முதலாக இந்த பூமியிலே தேவன் வசிப்பதற்கு தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் அந்த கட்டுறதுக்கு தேவன் ஆட்களை நியமிக்கிறார் அப்படி நியமிக்கிற போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா யூதா கோத்திரத்தைச் சேர்ந்த எந்த கோத்திரத்தை சேர்ந்த யூதா கோத்திரத்தை சேர்ந்த பெசலையேல் அதனுடைய அந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய சீஃப் என்ஜினியராக இருக்கட்டும் அவன் தலைமை அதிகாரியாக இருந்து அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அதோட நிறுத்தல அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு யாத்ராகம புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஆறாவது வசனம் மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாப்பையும் அவனோடே துணையாக கூட்டினது கவனிங்க திரும்ப சொல்றேன் குடாரத்தை கட்ட வேண்டும் அதுக்கு யூதா கோத்திரத்தை சேர்ந்த தான் என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு அதோடு நிறுத்தல இப்ப இன்னொன்னு சொல்றாரு தலைமை என்ஜினியர் யூதா கோத்திரத்தை சேர்ந்த பெசலையலா இருந்தாலும் அடுத்து செகண்ட் என்ஜினியர் தான் கோத்திரத்தை சேர்ந்த அகோலியாப் சொல்லுங்க பார்க்கலாம் தான் கோத்திரத்தை சேர்ந்த அகோலியாப்பை துணையாக கூட்டினது மன்றி என்ன வார்த்தை போடப்பட்டிருக்கு திருப்பி வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க யாத்ரா முப்பத்தி ஒன்னு ஆறு மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள குமாரனாகிய அகோலியாப்பையும் அவனோட சொல்லுங்க அவனோட அவனோட அடுத்து என்ன வார்த்தை இருக்கிறது துணையாக கூட்டினதுமன்றி துணைனா என்ன அர்த்தம் தெரியுமா நான் கொஞ்சம் இதை விலைக்கு சொல்கிறேன் அந்த துணை என்கிற வார்த்தையை கொஞ்சம் உங்களுக்கு வெளியே வியாக்கியானப்படுத்தி காட்டினா புரியும் என்று நினைக்கிறேன் ஆண்டவர் ஆ ஆதியில் ஆதாமுக்கு ஒரு துணையை கொடுத்தார் ஏற்ற துணை யாரு கத்தமாக சொல்லுங்க துணைனா என்ன அர்த்தம்னா ஹெல்ப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வேலையை நம்மளால் தனியாக எப்போ செஞ்சு முடிக்க முடியாதோ அப்போ தான் யார் வேணும் துணை வேணும் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் இல்லையா ஒரு ஹெல்ப்பர் வேணும் இல்லை ஒரு வேலையை நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னா என்ன தேவையில்லை தொண தேவையில்லை ஒரு வேலையை நம்மளால் தனியா செய்ய முடியாது பிரதர் அப்படின்னா தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சரியா செய்யலாம் ஆனால் அந்த துணை இல்லாம நீங்க அந்த அந்த வேலையை நூறு சதவீதம் பரிபூரணப்படுத்த முடியார் இல்லையா முடியார் துணை அப்படின்னா அதான் அர்த்தம் அவங்க இல்லாம அந்த வேலை ஆகாது அர்த்தம் இல்லையா ஆதாமுக்கு யார கத்த கொடுத்திருக்கிறா சொல்லுங்க யார இல்லாம ஆதாமால எந்த வேலையும் முழுமையா என்ன செய்ய முடியாது செய்து முடிக்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செய்யலாம் ஆனா நூறு சதவீதம் செய்து முடிக்க உண்மையா இல்லையா ஆனா ஆதாமுடைய நல்ல கவனிங்களே தேவன் முதல்ல ஆதாமை சிருஷ்டித்தாரா ஏவாளை சிருஷித்தாரா ஆதாமை சிருஷித்தார் இல்லையா சரி ஆதாமை சிருஷ்டித்த பிறகு எத்தனை நாட்கள் கழித்து ஏவாளை சிருஷ்டித்தார் சொல்லுங்க நான் சொல்லட்டா எனக்கும் தெரியாது எத்தனை நாள் கழிச்சு சிருஷித்தார் என்ன செய்யல தெரியல நல்லா கவனிங்க ஆதாமை சுஷ்டித்துட்டு அவனுக்கு சொல்லிட்டாரு இந்த தோட்டத்தை நீ என்ன செய்யணும் பண்படுத்தணும் காக்கணும்னு சொல்லிட்டார் இப்போ தோட்டத்தை பண்படுத்திற வேலை ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க தெரியுமா தெரியாதா எல்லா வேலையும் அவனால செய்ய முடியுமா முடியாதா ஆனா இப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு இல்ல உனக்கு ஒரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல அவனுக்கு என்ன வேணும் ஒரு ஏற்ற துணை வேணும்னு இப்போ யாரை கொடுக்கறாரு இப்போ ஆதாமு கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான் ஆண்டவரே இத்தனை நாள் இந்த அம்மா வச்சா நான் வேலை செஞ்சேன் எனக்கு தனியாக வேலை செய்ய மாட்டாரா சொல்லுங்க ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா இல்லை ஒன்னால தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வேணா நீ சரியா செய்யலாம் நூறு சதவீதம் சரியா செய்யணும்னா உன் மனைவியின் துணை இல்லாமல் முடியாது உங்களுக்கு இதை விளங்கிக்கணும் சகோதரர்கள் இதை நல்லா விளங்கிக்கணும் நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியுமே ஆதாம் அப்படி தான் நினைப்பார் இல்லை ஆதான் என்ன செய்வார் அப்படி தான் நினைப்பார் இப்போ இப்படி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் ஆதாம தேவன் உண்டு பண்ணி விட்டார் வேலையும் கொடுத்துட்டார் அவர் வாட்டுக்கு வேலை தான் பார்த்துட்டு இருந்தார் அவர் வாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாரு வேலை பார்த்துட்டு இருந்தார் இப்போ யாரை சிருஷ்டித்து விட்டார் ஏ வாழை சிருஷிச்சிட்டார் எப்படி சிருஷித்திருக்கிறாரு துணையா சொல்லுங்கள் எப்படி சிருஷித்து இருக்கிறாரு துணையா இல்லையா இது வரைக்கும் அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போ பக்கத்துல ஒரு ஆள் நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு யார் அது ஒரு அம்மா பக்கத்துல நின்று இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு யார் இது சத்தமா சொல்லுங்க சகோதரர்கள் தான் ஆக்சுவலா பதில் சொல்லணும் இந்த பக்கம் இருந்து சத்தமே வர மாட்டேங்குது நல்லா சத்தமா சொல்லுங்க யார் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இப்போ ஆதாம் மண் அள்ளி போடுறாருன்னு வைங்க பக்கத்துல இருந்து இந்த அம்மா அந்த மண்ணையே அங்க போடுறியே முதல்ல இங்க போடுங்க அந்த மரத்துக்கு அப்புறம் தண்ணி வாச்சலாம் சொல்கிறேன்னா இல்லையா முதல்ல இங்கே வாங்க ஆதாமுக்கு அப்படியே சுருன்னு ஏறும் பார்த்துருக்கீங்கள எல்லாம் எனக்கு தெரியும் பேசாமல் என்ன செய்யணும் வாய மூடிட்டு இருக்கணும் சொல்றமா சொல்றாங்களா சொல்லுங்க உங்க நீங்கள் ஏதாவது வேலை செய்யும்போது உங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்களா உங்கள் மனைவி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறார்னு அர்த்தம் அவ் இல்லையாவா சரி கவனிங்க உண்மையாகவே அவங்களுடைய கேரக்டர் அது அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் விளங்கி தான் நிறைய இடத்துல பிரச்சனை அவங்க அவங்க அவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறதே ஹெல்ப்பராகத்தான் வச்சுருக்கிறார் அவங்க வேலையை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இப்படி செய்யுங்க இதை இப்படி செய்யுங்க இதை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரப்படாது கோவம் அவங்க வேலையே அதுதான் நீ பார்த்துருக்கீங்களா நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க பிரேக் அவங்க அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா எதுக்கு வண்டி வருதா இல்லையா உங்களுக்கு அப்படியே என்ன செய்யும் அப்படியே கோவம் சுருன்னு ஏறுவேன் பேசாமல் வரணும் இல்லை இங்கே தானே என்ன செஞ்சு விட்டு போயிடுவேன் ஏ கரெக்டாக சரிங்க சொன்னிருக்காங்களோ வத்திலா இங்கே என்ன செஞ்சு விட்டு போயிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க வேலையே என்னன்னா என்னதான் அவங்க வேலை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கர்த்தர் அவர்களை உருவாக்கி இருக்கிற ஸ்திரீகளை உருவாக்கி இருக்கிற விதமே அதுதான் நீ நினைக்கக்கூடாது கூடாது எனக்கு தெரியும்ல தெரியும் தான் தெரியும் தான் உண்மைதான் ஏவாள் வருவதற்கு முன்பாகவே நமக்கு வேலைகள் எல்லாம் செய்ய தெரியும் தான் அந்த திராணி இருக்குதான் ஆனா ஆனா தேவன் சொல்றது வேதம் சொல்றது என்னன்னா நீங்க தனியா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செய்யலாம் நூறு சதவீதம் சரியா செய்ய நூறு சதவீதம் செய்யணும்னா யாருடைய துணை வேணும் சத்தமா சொல்லுங்க உங்களுக்காகத்தான் பேசிட்டு இருக்கேன் நேரம் நீங்க கை பழமா தட்டி இருக்கணும் எனக்கு என்ன உட்காந்துருக்கிய உண்மை அதுதான் சரியா அதே நேரம் அதே நேரம் உங்க பக்கம் வர்றேன் கர்த்தர் உங்களை துணையாத்தான் கொடுத்திருக்கிறார் என்னவா தான் கொடுத்துருக்காரு எல்லா வேலையையும் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடாது அட்மின்ல நீங்கள் வந்து உட்காரணும்னு நினைக்கக்கூடாது சரியா ஒரு வேலையை செய்வதற்கு கணவர் செய்வதற்கு நீங்கள் என்னலாம் செய்யணும் துணையாக தான் இருக்கணுமே ஒழிய நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணும்னு அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது எப்படி ஒரு மனைவியினுடைய துணை இல்லாமல் அந்த குடும்பம் பரிபூரணப்படாதோ அதை போல அதை போல ஒரு மனைவி மாத்திரமே அதிகாரம் பண்ணீங்கன்னாலும் கண்டிப்பாய் அந்த குடும்பம் உருப்படாது உண்மையை சொல்றேன் சில வார்த்தைகளை ஆற்றல் இருந்து பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் நான் வரம்பை மீறியே சொல்றேன் உண்மைதான் அது அந்த அதிகாரத்தில் தேவன் உங்களை வைக்கவில்லை அப்போ என்ன செய்யணும் ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் கணவரும் மனைவியும் உட்கார்ந்து இந்த காரியத்தை செய்யணும் இது இப்படி இருக்கிறது அப்போ இதை இதை செய்தால் இதில் இன்னும் சாதகம் உண்டு என்ன பாதகம் உண்டு இதை இப்படி செஞ்சால் இதில் இந்த பாதகம் கொஞ்சம் குறையுமா இல்லை இதனால செஞ்சால் பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்கார்ந்து கலந்து பேச என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் பழகி இதெல்லாம் இல்லாததுனால தான் இன்றைக்கு குடும்பங்கள் அநேகம் பிரச்சனைகள் இருக்கிறது அநேகம் பிரச்சனைகள் கணவன்மார்களுக்கு சகோதரர்களுக்கு எப்போதுமே என்ன உணர்வு இருக்கணும்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு உங்களுக்கு தெரியும் என்பது உண்மைதான் ஆனால் வேதத்தின்படி சத்தியத்தின்படி மாறாத பிரமாணம் உங்களால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சரியா செய்யலாம் ஆனால் அவங்க பங்களிப்பு இல்லாம உங்களால் நூறு சதவீதம் சரியா செய்ய முடியா சரியா விளங்கிக்கணும் அம்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னா உடனே என்ன செய்யப்படாது கோவப்படக்கூடாது ஆண்கள் எப்போதுமே ஏன்னா ஏவாளுக்கு முன்னாடி ப முதல்ல யாரை தங்க படைச்சார் சொல்லுங்கள் யாத யாரை படைச்சார் ஆதாம் எப்படிப்பட்ட ஆள்னா தனியாகவே இருந்து பழகுனாள் ஆண்டவர் குளிர்ச்சியான பகலின் குளிர்ச்சியான வேலையில் வருவார் உரை உரையாடிட்டு என்ன செஞ்சிருவார் போயிடுவார் மற்ற நேரம்லாம் ஆதாம் எப்படியே இருந்து பழகுனாள் தனியாகவே இருந்து பழகினாள் பார்த்துருக்கீங்களா தனியாகவே திரிவார் பார்த்துருக்கீங்களா ஆ ஆனா ஏவால் அப்படி கிடையாது முழிச்சதே யார் முகத்தில் தான் முடிச்சாங்க அன்னைக்கு பேச ஆரம்பிச்ச அம்மா தான் வரைக்கும் நிறுத்தவே கிடையாது சகோதரிகள் என்னவே செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்க பேசிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அது அவங்களுடைய குறை அல்ல அவங்களுடைய குறை அல்ல தேவன் அவர்களை ஆதியில் சிருஷ்டித்ததை அப்படித்தான் சிருஷ்டித்திருக்கிறார் அது அவர்களுடைய ஆதி சுவாபம் அது ஆதி சுவாபம் நீங்க பாத்துருவீங்களா சகோதரர்கள் ரெண்டு பேர் பேசுனாங்கன்னா யார் ஸ்பீக்கர் யார் லிசனர்னு கண்டுபிடிச்சுப்படலாம் ஒரு ஆள் பேசினா மற்றவங்களாம் என்ன செய்வாங்க அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சகோதரி மருளை கண்டே பிடிக்க முடியாது பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேர் பேசுனாங்கன்னா யார் பேசுறது யார் கேட்குறதுனே இருக்காது இதுவாமே சிஸ்டர் அப்படியா சிஸ்டர் அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க யார் பேசுறது யார் கேட்குறதுன்னு என்ன செய்யாது ஏன்னா அவர்களுடைய சிருஷ்டிப்பே அப்படித்தான் அவர்களுடைய சிஷ்டி இதெல்லாம் நீங்க விளங்கி கொள்ளணும் ஒரு 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 சகோ ஒரு ஸ்திரீயை கத்தர் எப்படி படைத்திருக்கிறார் அவங்களுடைய சுவாபம் என்ன அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம் அவங்க பேசுகிறாங்களேன்னு என்ன செய்யப்படாது கூட சரியா அவங்க அதாவது ஒரு சகோதரி ஒரு ஒரு ஸ்திரீ பொதுவாக ஒரு ஸ்திரீ ஒரு நாளைக்கு பதினாலாயிரம் வார்த்தைகள் பேசுவாங்களாம் எவ்வளோ வார்த்தைகள் பேசுவாங்களா சத்தமா சொல்லுங்கள் எவ்வளோ பேசுவாங்களா பதினாலாயிரம் பேசுவாங்களாம் நீங்கள் உங்கள் வீட்டில் பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னா அவங்கள பதினாலாயிரம் வார்த்தைகள் பேச விட்டு கேட்கறணும் வெளியூர் போனா கூட போனை போட்டு என்ன செஞ்சார்ண்ணா கேட்கறணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் பதினாலாயிரம் வார்த்தைகள் கேட்கலைன்னு வச்சுக்கிருங்க நாளைக்கு மறுநாள் ஆயிடுச்சு இப்போ எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் சேர்ந்துடும் கரெக்டாக கணக்கு சொல்கிறாங்க பாருங்கள் இருபத்தெட்டாயிரம் ஆயிடுச்சு மூணாவது நாள் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு நீங்கள் பேசலை என்ன நடக்கும் எவ்வளவு நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்துருச்சா நாலாவது நாளும் பேசல எவ்வளவு வரும் சொல்லுங்க எல்லாத்துக்குமே கொள்ளளவுன்னு ஒன்று இருக்கு அணையா இருந்தா கூட என்ன உண்டு கொள்ளளவுன்னு உண்டு உண்டு இல்ல ஒரு நாள் அந்த அம்மா உடஞ்சி பேச ஆரம்பிக்கும் பாருங்க கர்த்தாவை கடவுளை ஆண்டவரை எம்பெருமானே இந்த இந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா தானப்பா இப்படி பேசுது காரணம் அவங்க பேசல பேச வச்சது யாரு அதெல்லாம் விளங்கிக்கணும் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சுஷ்டித்த விதம் அப்படி அவங்க துணையா ஹெல்பரா தான் வச்சிருக்கிறார் அவங்க ஏதாவது என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க அதை சரியான பிரகாரம் வாங்கலைன்னா ஒட்டு சேர்த்து வச்சு என்ன செய்வாங்க உண்மை தெரியுமா உங்களுக்கு அதாவது ஸ்திரீனு இடத்தில் இருக்கிற ஒரு பெரிய சுவாபமே தாய்மைங்கிற சுவாபம் என்ன சுவாபம் தாய்மைனா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதன் அதை அதை ஆண்கள் சகோதரிடத்திலிருந்து அதை பெற்று ஒரு ஒரு ஆணிடத்திலிருந்து அதை பெற்று நீங்கள் சின்னதாக கொடுப்பீங்க அதை பெற்று அதை அப்படியே வைத்து அதை வளர்த்து பெருசாக்கி அப்படி திருப்பி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அதுக்கு தான் தாய்மை நீங்க ஒரு வித்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதை கர்ப்பத்துல வைத்து அதை பாதுகாத்து வளர்த்து பெருசா என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க அதான் அவங்களுடைய பண்பே இதுல என்ன விஷயம்னா உடனே கொடுக்க மாட்டாங்க ஆகும் மாசம் ஆகும் இருக்கிற வடிவத்திலையும் கொடுக்க மாட்டாங்க அதை எப்படி கொடுப்பாங்க நல்லா வளர்த்து பெருசாக்கி உங்கள்ட திருப்பி கொடுத்துருவாங்க நீங்க இன்னைக்கு கோவத்தை இன்னைக்கு காட்டுறீங்கன்னு வைங்க அது நாளைக்கே உங்களுக்கு எதிர்படாது என்ன செய்யும் அதை வாங்கி அந்த அம்மா அப்படியே மனசுலேயே வச்சிருந்து ஒரு ஆறு மாதம் கழித்து அதுக்குள்ளே அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து பெருசாக்கி அதை உங்கள்கிட்ட ஒரு நாள் திருப்பி கொடுப்பாங்க வருங்க உங்களால் தாங்கவே முடியாது என்னப்பா அது இன்றைக்கி ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன் வருதா இதெல்லாம் விளங்கிக்கிறணும் ஒரு 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 சகோதரிய தேவன் வந்து எப்படி ஒரு ஸ்திரீயை படைத்திருக்கிறார் அதெல்லாம் என்ன செஞ்சிடணும் விளங்கிக்கிறணும் சரியா சரி இப்போ கவனிங்க சரி தான் கொத்துறதுக்கு வருவோம் இப்போ தேவன் பெஸ்ஸலையேல ஃபஸ்ட் என்ஜினியராக வச்சுட்டு செகண்ட் என்ஜினியராக தான் கோத்திரத்து அகோலியாப்பை வைச்சிட்டு சொல்கிறாரு அகோலியா பெஸ்ஸலையேலுக்கு தோண என்னமா சொல்லுங்க பார்க்கலாம் பெஸ்ஸலையேலுக்கு தோண சத்தமாக சொல்லுங்க பெஸ்ஸலையேலுக்கு அப்ப அகோலியாப்தான் துணை தான்கோத்திரத்தான் தான் துணைனா என்ன அர்த்தம்னா இந்த தான் கோத்திரத்தான் இல்லாம ஆசிரிப்பு கூடாரம் பரிபூரணப்படாது பெரிய கணத்தை கொடுக்கிறார் பாருங்க எவ்வளவு பெரிய ஹானரை கொடுக்கிறார் பாருங்க வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வன் இந்த பூமியில வாசம் பண்ண போகிறார் ஒரு ஆலயத்தை ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் அந்த கட்டுகிறதற்கு தான் கோத்திரத்தான் இல்லாமல் பரிபூரணப்படாது நல்லா யோசிச்சு பாருங்க இஸ்ரவேலே தான் கோத்திரத்தை என்ன செய்கிறது புறக்கணிக்கிறது ஆனால் தேவன் தான் கோத்திரத்தை அவ்வளவாய் கனப்படுத்தி வைத்திருந்தான் சேர் இப்ப நீங்க கேட்கலாம் பிரதர் ஆசிரியப்பு கூடாரத்தில் ரெண்டாவது இடத்துல தானே பிரதர் வச்சாரு எந்த இடத்துல வச்சாரு ரெண்டாவது இடத்துல தானே பிரதர் வச்சாரு சரி ஆசிரியப்பு கூடாரத்தை விடுங்க ஆசிரியப்பு கூடாரத்துக்கு அடுத்து முதல் முதல்ல தேவாலயத்தை யார் கட்டினது பிரம்மாண்டமான ஆலயமாக யார் கட்டினது இப்ப சாலமோன் ஆலயத்தை கட்டுறாரு பாருங்க ரெண்டு நாளாக புஸ்தங்க ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வாசிக்கலாம் இப்ப சாலமோடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் தேவை எல்லாவற்றிலும் ஒரு நிபுணனா இருக்கிற ஒரு ஆள் தேவை யாரை தெரிவு செய்கிறார் வாசியம் பார்க்கலாம் இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய ஒரு நிபுணனை அனுப்புகிறேன் அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவனா தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்ரீயின் குமாரன் அவன் தகப்பன் தீர் தேசத்தான் பொன்னிலும் கள்ள கவனிங்க எதுல வேலை பாக்குறான் பாருங்க பொண்ணிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் ரத்தாம்பர நூலிலும் இலனீல்ல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவ சகலவிதமான கொத்து வேலை செய்யவ அது மட்டும் இல்ல நீங்க என்ன சொன்னாளு செய்வாங்க அவதான் ஈராம் அபி சொல்லுங்க பார்க்கலாம் அவன் பேர் என்ன சாலமோனுடைய ஆலயத்தின் சீஃப் என்ஜினியர் ஈராம் அபி ஒரு தான் கோத்திரத்தைச் சேர்ந்தவன் ஹalleluya எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் தேவன் தன்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுமடிக்கு தாவிதத்தில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் தாவீது அந்த பொறுப்பை சாலமோன் இடத்துல கொடுத்திருக்கிறார் இப்ப சாலமோன் ஆலயத்தை கட்ட வேண்டும் அதுக்கு சீஃப் என்ஜினியர் ஒரு தான் கோத்திரத்தில் தான் கருத்து கொடுத்த செலக்ட் பண்ணார் அலையிலா நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காரியம் சாலமோனின் ஆலயம் வந்து சாதாரணமான காரியம் அல்ல சாலமோனினுடைய ஆலயத்துக்கு தாவீது கொடுத்த தங்கம் மட்டும் ஒரு லட்சம் தாளந்து ஐந்து லட்சம் கிலோ தங்கத்தை கொடுத்தார் சாலமோன் அந்த தங்கத்தை எல்லாம் உருக்கி தரையெல்லாம் சுவரெல்லாம் பூசி இருந்தான் முலாமா எங்கேயுமே கல்லு மரம்லாம் தெரியாது எல்லாமே என்னதான் தங்கம் மகிமையான ஆலயம் இருந்துச்சு பாருங்க அந்த ஆலயத்தை கர்த்தர் கட்டுறதுக்கு ஒரு தான் தான் தெரிவு செய்தா யூதா கோத்திரம் கோத்திரம் அந்த இந்த தெரிவு இஸ்ரவேலர்கள் எல்லாம் புறக்கணிச்சாங்க பாருங்க அந்த கோத்திரத்தை தான் தேவன் தன்னுடைய ஆலயத்தின் கட்டுமானப்படிக்கு தெரிவு செய்து கொண்டா எத்தனை பேர் சொல்ல முடியும் இஸ்ரவேல புறக்கணிக்குது ஆனால் தேவன் அவர்களைத்தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் அங்கீகாரம் அண்டை நல்லா யோசிச்சு பாருங்கள் சாலமோனுடைய ஆலயத்தில் அந்த மகிமை அப்படியே இறங்கி வந்துச்சு பாருங்கள் ஆசாரியர்களும் நிற்கக்கூடாதபடிக்கு நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அந்த மகிமை இறங்கி வந்துச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த மகிமை மூடிச்சு அந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒரு தான் தான் கோத்திரத்தானுடைய வேலைப்பாடு இருந்தது அவனுடைய கைகளின் கிரியை எங்கே இருந்தது அப்போ தேவன் மனுஷர்கள் புறக்கணிக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் என்ன செய்யவே ஆரம்பிக்கிறார் அங்கீகாரம் பண்ணவே ஆரம்பிக்கிறார் பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க பார்க்கலாம் மனிதர்கள் உங்களை புறக்கணிச்சா ஒரு நாள் கலங்காதீங்க காலரை தூக்கி விட்டுக்குங்க கர்த்தர் உங்களை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறா எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் மனிதர்கள் புறக்கணிக்கணுங்க புறக்கணிக்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க புறக்கணிச்சு தான் ஆகணும் தேவன் உங்களை அங்கீகாரம் பண்ணணும்னா மனிதர்கள் புறக்கணிச்சு தான் ஆகணும் மனிதர்களுடைய ரிஜெக்ஷன் இல்லாம தேவனுடைய ரெகக்னிஷன் வராது மனிதர்களின் புறக்கணிப்பு இல்லாமல் தேவனுடைய அங்கீகாரம் வராது ஸோ மனிதர்கள் புறக்கணிக்கத்தான் செய்வாங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் நல்லா கவனிங்க இப்ப தான் கோத்திரத்தை எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள் ஆனால் தான் கோத்திரத்தை தேவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் அங்கீகாரம் பண்ணுகிறார் எல்லாத்துலேயும் புறக்கணிக்கிறாங்க சுதந்திரத்தை பிரித்து கொடுக்குறாங்க முன்னமே சொன்னேன் இல்லையா சுதந்திரத்தை பிரித்து கொடுத்தா இவங்களுக்கு எத்தனாவது சீட்டு போட்டு கொடுத்துருந்துருக்கணும் அஞ்சாவது சீட்டு போட்டு கொடுத்துருக்கணும் ஆனால் எத்தனாவது சீட்டு தான் கொடுக்குறாங்க பனிரெண்டாவது சீட்டு கொடுக்குறாங்க இதில் என்ன தெரியுமா யூதா கோத்துறதுக்கு ஒரு பகுதி எடுத்துக்கிட்டாங்க காலையை போய் எப்போன்னு எடுத்துக்கிட்டாரோ அது இதுன்னு செழிப்பான இடத்துல எடுத்துட்டாங்க எல்லாரும் எடுத்துட்டு எல்லாருக்கும் சீட்டு விழுந்தது போக மிச்ச கடைசி கொஞ்ச நிலம் கொஞ்ச நிலம் தானுக்கு மீதம் இருக்கு ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா எல்லாமே பங்கு வச்சு கொடுத்தாச்சு மீதம் இருக்கிறது ஒரே ஒரு தான் இருக்கிறது அது தான் மலைன்னு இப்ப அது தான் மலைன்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த பதினோரு கோத்திரங்களுக்கும் கொடுக்கப்பட்ட பகுதி எல்லாத்தை விட இஸ்ரவேலையே வளமையான செழிப்பான ஆசீர்வாதமான பகுதி தான் கோத்திரத்தின் எல்லை தான் நீங்க உண்மையாவே சொல்றேன் நீங்க இஸ்ரோவேலுக்கு போய் பாருங்க இன்றைக்கும் போகலாம் தான் பகுதிக்கு நீங்க போய் பாருங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா அது தானுடைய கோத்திரத்தினுடைய பகுதி தான் அலையிலோயா அவ்வளவு செழிப்புங்க அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது அவ்வளவு செழிப்பு நீங்கள் அந்த தான் மலையில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த பஸ்ஸில் போகிற போதே ரெண்டு பக்கமும் கனி விருட்சங்கள் அது வாட்டுக்கு பழம் காய்ச்சி தொங்குது மாதுளம் பழம்லாம் அந்த பஸ் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிடுவாங்க அதை நிறுத்திடுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் தான் அந்த மலை மேலே ஏறி போகணும் ஏறி போகிறதுக்கு அதில் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த காங்கிரீட்டில் பாதை அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் அதில் ஏறி போனீங்கன்னு சொன்னால் அவ்வளவு அடர்த்தியாக மரங்கள் அவ்வளவு செழிப்பு நீங்க இஸ்ரேல் நாடு முழுவதும் சுத்துங்க தான்ல இருக்கிறத போல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளவு ஆசீர்வாதம் அந்த மலையில் நம்ம இப்படி ஏறி போறோம் பக்கத்துல அருவி நதியா என்ன செஞ்சிட்டே இருக்கு ஓடுது அந்த அந்த மலையில இருந்து மேல இறங்கி ஓடி வருகிற தண்ணீர் அருவியாக அது என்ன செஞ்சிட்டு இருக்கு ஓடுது அந்த தண்ணி அந்த பாறைகளில் விழுந்து தெரித்து ஓடுகிற அந்த இறைச்சலின் சத்தம் அந்த தண்ணி நம்ம மேலே தெரிக்கிறது அங்கே இருக்கிற இருக்கிற அந்த காலநிலை ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற சூழ்நிலை அந்த மரங்களுக்குள்ள அவ்வளவு அடர்த்தியா அந்த நம்ம தானுக்கு போனால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவ்வளவு ஆசீர்வாதம் அவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு அதை யோசிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இஸ்னோவேலே இவ்வளவு புறக்கணித்த கோத்திரத்துக்கு தேவன் இவ்வளவு ஆசீர்வாதத்தையாக வைத்து வைத்திருக்கிறா ஹலையா அவ்வளவு ஆசீர்வாதம் ஒரே ஒரு மாதுளம்பழம் ஒன்னே முக்கால் கிலோ நான் ரெண்டு பழம் ஒரு மாதுளம்பழத்துடைய வெயிட் எவ்வளவு நம்ம ஊர்ல தேங்காய் சைஸ்ல இருக்கு மாதுளம்பழம் இரநூத்தி எண்பது ரூபா ஒரே பழம் ஒன்றே முக்கால் கிலோ ஒரு பழம் வாங்கினா நீங்க ஒரு குடும்பம் சாப்பிடலாம் அவ்வளவு பெரிய பழம் அவ்வளவு விளைச்சல் இருக்குங்க அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு நல்லா தான் கோத்திரத்தை இஸ்ரவேலே புறக்கணிக்கிறது ஆனால் தான் தேவன் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார் தான் கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கறதுல எல்லாரும் வஞ்சனை செய்றாங்க ஆனால் தேவன் தான் கோத்திரத்துக்கு தான் ஆசீர்வாதமான பகுதியை கொடுத்து வைத்திருந்தார் நல்ல கவனிங்க உங்களுக்கு உரிய பங்கு கொடுக்கப்படாமல் நீங்க வஞ்சிக்கப்படுறீங்கன்னா கவலையப்படாதீங்க கத்தர் மாமரும் காரியங்களை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அல்லா எத்தனை பேர் அமையன்னு சொல்ல முடியும் எத்தனை பேர் அமையன்னு சொல்ல முடியும் நான் வர்றேன் நல்லா கவனிங்க தான் தான்கோத்திரத்தை புறக்கணிக்கிறது அங்கீகரிக்கிறார் இஸ்ரவேலே சுதந்திரம் கொடுக்காமல் தான் கோத்திரத்தை வஞ்சிக்கிறது ஆனால் தேவன் தான் கோத்திரத்துக்கு தான் இஸ்ரோவேலையே இருக்கிறதுலேயே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா அது யாருடைய பகுதி தான் தான் கோத்திரத்தினுடைய பகுதி தான் இல்லையா இப்படித்தான் தேவன் அவர்களை நடத்தினார் ஆனால் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் கோத்திரத்தினுடைய கோத்திரத்தினுடைய பெயர் எழுதப்படவில்லை எந்த எழுதப்படல வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் நான்கிலிருந்து எட்டு பார்க்கலாம் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேலின் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்களின் லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் ரூபன் கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் காத் கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் ஆசேர் கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் நப்தலிக் கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் மனாசே கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் சிமியோட் கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் லேவி கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் இசகார் கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் செபிலோன் கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் யோசேப்பின் கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் பென்னிமின் கோத்தரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் எல்லா கோத்தரம் வந்துருச்சு எந்த கோத்தரத்துடைய பேர் வரல சொல்லுங்க அப்ப ஏம்புதான் தான் கோத்திரத்தின் பெயரை மட்டும் தேவன் விட்டாரு அதான் ரொம்ப முக்கியமானது நாம் சபையார் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் இஸ்ரவேலே புறக்கணிச்சு நல்லது தேவன் அவர்களை அங்கீகாரம் பண்ணினார் சரி ஆனால் ஏன் தான் கோத்திரத்தினுடைய பெயர் விடப்பட்டது ஏன் விடப்பட்டதுன்னா யோசுவா புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமா அந்த வார்த்தையை ஒடுக்கமாய் இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினாலே சங்கரித்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதுல குடியிருந்து தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் நல்ல கவனிங்க இஸ்ரோவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா இஸ்ரவேலுடைய கடைக்கோடி முனையில்தான் தான் இருக்கிறது தா தான் முதல் பேரசபானா என்ன அர்த்தம்னா நம்ம ஊரில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரின்னு சொல்கிற பாருங்க அது போல தான் வந்து இஸ்ரோவேலுடைய ஒரு எல்லையில் இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் இங்கே போகலாம் நீங்கள் அந்த தான் மலையில் ஏறி நின்றீங்கன்னா அந்த மலை அந்த தான் மலையோட இஸ்ரோவேல் நாட்டுடைய எல்லையை என்ன செய்கிறது முடியுது இந்த தான் மலைக்கு அடுத்த மலை லீபனோன் மலை ஆண்டவரே வரை லீபனோனத்தா அவர்களுக்கு எல்லையாக என்ன செய்திருந்தார் குறித்து வைத்திருந்தார் இதுதான் அவர்களுடைய கடைசி அல்ல காணானுடைய ஒரு பகுதியின் காணானுடைய ஒரு கடைசி அல்ல இது இந்த தான்மலை இதை தாண்டுனா காணான் தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க வெளியே போக வேண்டி இருக்கும் அதான் எல்லை இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இஸ்ரவேலுடைய கொடி அங்க நாட்டப்பட்டு அந்த வேலி வரைக்கும் நீங்க போகலாம் இஸ்ரவேலுடைய அந்த எல்லை வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் தைரியமா அங்க போகலாம் அங்க போகலாம் எந்த ஆபத்தும் கிடையாது நல்ல தைரியமாய் போகலாம் இஸ்ரவேலுடைய இஸ்ரவேலின் எல்லை அதுதான் அன்னைக்கும் அதுதான் லீபனோன் மலை இந்த இந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மலை லீவனோன் மலை அவ்வளோதான் பக்கத்து மலை ஒரு இரநூறு முந்நூறு நானூறு மீட்டர் தான் ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது அடுத்த மலை லீவனோன் மலை அதான் இஸ்ரவேலுடைய எல்லை இதோட முடிஞ்சிருச்சு இப்போ இந்த தான்கோத்திரத்தார் என்ன சொல்றாங்க இவ்வளவு செழிப்பான இடத்துல தேவன் இவர்களை கொண்டு வந்து வைத்தா இந்த இடம் எங்களுக்கு ஒடுக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த தான் மலையை விட்டுட்டு இந்த காணானுடைய எல்லையை விட்டே வெளியே போய் எதை விட்டே வெளியே போய் காணான் தேசத்தை விட்டு வெளியே போய் இன்னொரு இடத்தை பிடித்து அந்த இடத்துக்கு தான் என்று பெயரிட்டு அந்த இடத்திலே வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் அல்ல யோசிச்சு பாருங்க இஸ்ரவேலே புறக்கணிக்கிறது ஆனால் தேவன் அவர்களை அங்கீகாரம் பண்ணி இஸ்ரோவேலேயே வளமையான செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறா தான் மலையிலிருந்து தான் அருவிகள் உற்பத்தி ஆகிறது இவங்க தண்ணி குடித்த பிறகுதான் அந்த தண்ணியை இஸ்ரோவேல என்ன செய்ய முடியும் குடிக்க முடியும் அவ்வளவு செழிப்பு அவ்வளவு ஆசீர்வாதமனையான இடத்துல கொண்டு வந்து வச்சா இவங்க என்ன சொல்றாங்க இந்த இடம் எங்களுக்கு எப்படி இருக்கா ஒடுக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய தேசத்தை விட்டு வெளியே போனவர்கள் தேசத்துக்குள்ள இருந்தா இருந்துட்டு ஏதாவது தவறுனா கூட பிரச்சனை இல்லை இவங்க காணானின் எல்லையை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க வெளியே போயிருக்காங்க இப்ப சொல்லுங்க இவங்க பேரை காணானின் எல்லையை விட்டு வெளியே போயிருக்காங்களே நான் இவ்வளவு அந்த தான்மலையில நிறுத்தி நாங்க போயிருந்த போது தான்மலையில நிறுத்தி இந்த காரியங்களை நான் சொன்ன போது எங்களுக்கு அங்க இருந்தவங்களுக்குலாம் ஆச்சரியம் இந்த விட்டுட்டா இந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டா அவங்க வெளியே போனாங்க அவ்வளவு வளமா இருக்குங்க அவ்வளவு செழிப்பு இருக்கு

நெருக்கமாக இருக்குன்னு மாத்திரம் கர்த்தருடைய எல்லையை விட்டு வெளியே போயிடாதீங்க கர்த்தர் உங்களுக்கு வைத்த ஸ்தானத்தில் நிலைத்திருங்க கர்த்தர் உங்களை என்ன ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நிலைத்திருங்க ஒடுக்கம் இருக்கலாம் நெருக்கம் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல ஒடுக்கம் இருக்கலாம் கர்த்தர் உங்களை வைத்த ஸ்தானத்தில் நிலைத்திருங்க அந்த ஒடுக்கத்தை விசாலமாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறான் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் கர்த்தர் உங்களை வைத்த அழைப்புல நிலைத்திருங்க உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்தில் நிலைத்திருங்க ஒடுக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக நினைக்காதுங்க சபையில் இருக்கிற போது சில ஒடுக்கங்கள் இருக்கலாம் சில நெருக்கங்கள் இருக்கலாம் பத்து பேர் சேர்ந்து நடந்தா சில உரசல்கள் என்னதான் செய்யும் வரத்தான் செய்யும் சில காரியங்கள் இருக்கத்தான் செய்யும் ஒடுக்க நெருக்க இருக்கத்தான் செய்யும் ஒடுக்கம் இருக்கிறது நெருக்கம் உடனே விட்டு வெளியே போக நினைக்காதீங்க கத்தர் தேவன் அந்த ஒடுக்கத்தை விசாலமாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் எத்தனை பேர் அமேன்னு சொல்ல முடியும் கிறிஸ்தவ ஜீவியத்துல ஒடுக்கம் இருக்காது நெருக்கம் இருக்காது அப்படிங்கிறது கிடையாது உலகத்திலே உபத்திரவம் ஆனாலும் நான் உலகத்தை அவர் ஜெயிச்சது அவருக்காக ஜெயித்தாரா நமக்காக ஜெயித்தாரா சில ஒடுக்குங்கள் இருக்கலாம் நெருக்கங்கள் இருக்கலாம் ஒரு ஒரு ஒடுக்கம் இருக்கு நெருக்கம் இருக்குங்கிறதுக்காக உடனே குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுறது சபையை விட்டு வெளியே போயிடுறது தரிசனத்தை விட்டு ஊழியத்தை விட்டு கர்த்தனவளை வைத்த ஸ்தானத்தை விட்டு அது தவறு அது தவறு ஆண்டவர் உங்களை என்ன ஸ்தானத்தில் இப்போ வைத்திருக்கிறாரோ அதே ஸ்தானத்தில் நிலைத்திருங்க தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு விசாலத்தை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார் தான் கோத்திரத்தாருக்கு ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமா பார்க்க தெரியல இவங்க கண்கள் முழுவதும் அந்த ஒடுக்கத்தின் மேலேயே நெருக்கத்தின் மேலேயே இருக்கிறது இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க ஆண்டவர் அநேகம் ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார் ஆனா ஆசீர்வாதத்தையே நினைக்கிறது கிடையாது தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிறது கிடையாது எப்ப பார்த்தாலும் எதைத்தான் பேசுறது பிரச்சனையவே பேசுறது அல்ல கவனிங்க அது தவறான மனப்பான்மை நீங்க உங்க உங்க மைண்ட்ல சத்துரு திரும்ப 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 பிரச்சனையவே சிந்திக்க வைக்கிறான்னு சொன்னா உங்களை அறியாமல் நீங்கள் கர்த்துடைய எல்லைகளை விட்டு வெளியே போக ஆரம்பித்து விடுவீர்கள்

இவ்வளவு செழிப்பு இருக்கே தான் கோத்திரத்து பகுதியில் இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கே இப்ப கோத்திரத்தார் அங்க இருக்கிற ஆசீர்வாதத்தான் பார்க்க வேணாமா இந்த மலையை பாருங்க எவ்வளவு செழிப்பு பக்கத்துல பாருங்க லீபனோன் மலை சாயங்காலம் ஆயிட்டா அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அப்படி பனி இறங்கி வருகிறது அதுக்கு பக்கத்துல எர்மோன் மலை அதுலயும் பனி இறங்கி வருகிறது எவ்வளவு ஆசீர்வாதமான பகுதி இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு நீரோடைகள் ஓடுகிறது எவ்வளவு பழங்கள் காய்த்து தொங்குது எவ்வளவு காரியங்கள் இருக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு அதை குறித்து பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு தோணலை கர்த்தர் செய்த நன்மையை நினைக்க தோணல இடம் எப்படி இருக்கான் ஒடுக்கமாக இருக்கான் நல்லா கர்னிங்க உங்களுடைய கண்களை எடுத்து ஒடுக்கத்தின் மேலே பிரச்சனை மேலே போராட்டத்தின் மேலேயே கண்ணை வைக்காம கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைக்காக அவருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும் எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ற சொன்னா ஒடுக்கம் இருக்கலாம் நெருக்கம் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லல உலகத்தில் உபத்திரவம் உண்டு இல்லைன்னு சொல்லலை நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு கத்தர் உங்களை தானியால பார்த்தார்னு வைங்க உங்களுக்கு ரொம்ப சேஃபான இடம் எதுதான் அந்த கோகம் தான் சரியா உலகத்தில் என்ன இருக்கும் ஒடுக்கம் இருக்கும் நெருக்கம் இருக்கும் ஆனா அதன் மட்டையில தேவனிடத்தில் அந்த விசாலத்தை எப்படி பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கிறாரோ அந்த நன்மைக்காக அவரை சோத்தரிக்க பழகி கொள்ள வேண்டும் அலிலயா அவருக்கு நன்றி சொல்ல பழகிக்கிறேங்க நன்றின்னு சொல்லிட்டே இருங்க பிரதர் எனக்கு நன்மையை நடக்கல பிரதர் எப்படி பிரத நன்றி சொல்றது என்ன நன்மை நடந்திருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்க இனி நடக்க வேண்டிய நன்மைகள்லாம் தானா இறங்கி வர ஆரம்பிக்கும் அலிலேயா உண்மைதானா யாராவது ஒருத்தர் ஒரு பொருளை உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான்னு வைங்களேன் நீங்க என்ன சொல்லி வாங்குவீங்க சொல்லுங்க தேங்க்யூன்னு சொல்றீங்களா தேங்க்யூன்னு சொன்ன உடனே அவர் கையில் இருக்கிறது யார் கைக்கு வந்துடுது உங்க கைக்கு வந்துடுதா அதே தாங்க ஆண்டவரை பார்த்து நன்றின்னு மாத்திரம் சொல்லிட்டே இருங்க அவருடைய கரத்தில் இருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும் அலையிலா அலிலோய்யா நன்மைகளை பார்க்க பழகணும் ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாக பார்க்க பழகிக்கரணம் எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் என்னதான் எப்படி இப்படி இருக்கீங்க ரொம்ப மோசமாக இருக்குது பிரதர் ஜெபிச்சிக்கிருங்க பிரதர் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு எப்படி இப்படி இருக்கீங்க அடி எனக்கு ரொம்ப பாடாக இருக்குது பிரதர் ஜெபிச்சிக்கிருங்க பிரதர் எத்தனை காலம் தான் ஜெபிக்கிறது நல்லா கவனிங்க நம்முடைய நம்முடைய சிந்தனை நம்முடைய எண்ணங்கள் தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து துதிக்க பழகி கொள்ள வேண்டும் எத்தனை பேர் ராமேனு சொல்ல முடியும் எத்தனை பேர் ராமேனு சொல்ல முடியும் நீ என்னை நினைக்கிறதற்கும் என்னை விசாரிக்கிறதற்கும் இருக்க வேண்டும் ஆண்டு எங்களை கொண்டு என்ன இருந்திருக்கணுமா வேணாமா ஆண்டு வர இசைவேலே புறக்கணிச்சாங்களே ஆண்டு எங்களை கொண்டு வந்தா இந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு பாராட்டின கருவை எவ்வளவு பெரிதான் சொல்லிருக்கணுமா வேணாமா நீங்கள் இதை நீங்கள் நம்முடைய கண்கள் ஒரு மனுஷனுடைய கண்கள் ஒரு விசுவாசியினுடைய கண்கள் சாதாரண மற்ற மனுஷங்களை விடுங்க ஒரு விசுவாசியுடைய கண்கள் எப்போது போராட்டத்தின் மேலே இருந்து கொண்டிருந்தால் அவங்க தங்களை அறியாமல் காணானின் எல்லையை விட்டு வெளியே போய் விடுவார்கள் போய்விடுவார்கள் கத்துறவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான் பிரத பார்க்கிற காரியங்களை வைத்து தவறான முடிவுகளை எடுத்து விடாதீங்க உங்கள் கண்களில் பார்க்குற ஒடுக்கத்தை வைத்து நெருக்கத்தை வைத்து உபத்திரவங்களை வைத்து தவறான முடிவை எடுத்து விடாதீங்க கத்தரை விட்டு ஒரு அடி ஒரு அடி கூட என்ன செய்து விடக்கூடாது பின்வாங்கி விடக்கூடாது செய்து கர்த்தர் உங்களை என்ன எல்லைகளில் வைத்திருக்கிறாரோ அதே எல்லையில் நிலைத்திருங்க அந் அதே அந்த நம்ம நம்மளை வைத்திருக்கிற அதே பகுதியில் நிலைத்திருங்க அது உங்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் உங்கள்ட்ட என்ன பேசுகிறார் எதை விட்டு உங்களை வெளியே போக வேணான்னு சொல்கிறார் என்பது உங்களுக்கு தான் தெரியும் உடுக்க இருக்குன்னு சொல்லி மட்டும் என்ன செய்து விடக்கூடாது போய் விடக்கூடாது அப்படி போனதுனால தான் தான் கோத்திரத்தின் பேர் எதில் விடப்பட்டு விட்டது வெளிப்படுத்தின விசேஷத்தில் விடப்பட்டு விட்டது காணானின் எல்லையை விட்டே வெளியே போன ஆட்கள் சிலர் சொல்லுவாங்க தான் கோத்திரத்தில் கண் கன்றுக்குட்டி வைக்கப்பட்டது அதனால கத்திர வெளியே விட்டார் கன்றுக்குட்டி பெத்தேலையும் தான் வைக்கப்பட்டது அப்படி சொன்னால் பெத்தேலையும் அவர் என்ன செஞ்சிருக்கணும் எழுதாம பென்யமீன் கோத்தரத்தையும் எழுதாம என்ன செஞ்சுருக்கணும் விட்டுருக்கணும் பென்யமீன் கோத்திரத்தை சேர்த்துட்டார் ஏன்னா உள்ள இருந்துக்கிட்டு ஏதாவது சில குறைகள் இருந்தால் கூட தேவனதை என்ன செஞ்சிருவாரு பொறுத்துள்ளவார் காணான விட்டு வெளியே போலாமா யோசிச்சு பாருங்க இவ்வளவு பாடுபட்டு எகிப்து தேசத்துல இருந்து வனாந்திரத்துல அழைத்து கொண்டு வந்து யோர்தான செங்கடலை கடக்க பண்ணி வனாந்திரத்துல அழைத்து கொண்டு வந்து யோர்தான கடந்து கொண்டு வந்து இப்படி சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தா இவன் திரும்பவும் காணாண்ட விட்டு வெளியே போறான் இவன் என்ன செய்யுது அல்ல யோசிச்சுங்க கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்தால் வேதம் அப்படியே சொல்லுது அவர்கள் செய் கர்த்த தேவன் செய்த நன்மைகளை மறந்து பாவம் செய்தார்களா என்ன செஞ்சாங்களா நன்மைகளை நன்மையை மறந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய ஆரம்பித்து விடுவோம் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் தேவன் கொடுத்திருக்கிற நன்மைங்க ஒடுக்கமா இருக்கு தேவன் நாட்டி இருக்கிற சபைய ஊழியத்தை தரிசனத்தை அழைப்ப விட்டு என்ன செஞ்சிடாதீங்க வெளியே போய்விட வேண்டாம் எத்தனை பேர் ஆமையன் சொல்ல முடியும் எத்தனை பேர் ஆமேனு சொல்றீங்க இப்ப தான் கோத்திரத்தை குறித்து எனக்கு ஓரளவாவது விளங்குது பிரதர் அப்படிங்கிறவங்க விளங்குறதுக்கு தக்கதா ஒரு ஆமையன் சொல்லுங்க பார்க்கல சரி பேர்சபாவை குறித்து தியானிக்கலாம் என்ன ஆதியாக ஆதியம புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இஸ்ரவேலுடைய ஒரு எல்லை தான் தான் இஸ்ரவேலுடைய ஒரு எல்லை மற்றொரு எல்லை எது பேர் சபா மற்றொரு எல்லை எது பேர் சபா இப்ப இந்த பேர் சபானா என்ன ரெண்டு ஒரே சத்தியத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறார் தான் முதல் பேர்சபா சபா வரைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்ரோவேலர்களுக்கும் இந்த காரியத்தை தான் தேவன் சொல்லுகிறார் இந்த ஊருக்கு மீண்டும் ஒரு பார்க்கலாம் பெயர் சபா அப்படின்னா ரெண்டு அர்த்தங்கள் உண்டு ஒன்று உடன்படிக்கையின் ஊற்று பெயர் அப்படின்னா ஊற்று பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஊற்று ஷேபா அப்படின்னா சொல்லுவாங்க பெயர் ஷீபா அப்படின்னு சொல்லுவாங்க ஷேபா அப்படின்னு சொன்னா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம் உடன்படிக்கையின் ஊற்று இன்னொரு அர்த்தம் இருக்கிறது ஷேபா அப்படின்னா ஏழுன்னு சொல்லலாம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம் ஏழு சத்தமா சொல்லுங்க ஷேபானா என்ன அர்த்தம் அப்ப பெயர்னா ஊற்று ஷேபானா ஏழு அப்ப பெயர் ஏழாம் ஊற்று எத்தனாவது ஊற்று சொல்லுங்க பார்க்கலாம் அந்த உடன்படிக்கையின் ஊற்ற விட்டுருவோம் இப்ப நம்ம ஏழாம் ஊற்றுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம் சரியா பேர் என்ன அர்த்தம் சத்தமா சொல்லுங்க பாருங்களா சத்தமா சொல்லுங்க பாருங்களா ஏழாம் ஊற்று இல்லையா அங்க ஆபிரகாம் ஏழு ஊற்றுகளை தோண்டி வைத்திருந்தார் எத்தனை ஊற்றுகளை தோண்டி வைத்திருந்தார் ஏழு துறவுகளை பேர் ஆபிரகாம் தோண்டி இருக்கிறார் இன்றைக்கும் நீங்க பேர் போகலாம் அந்த ஏழு ஊற்றுகளும் இன்றைக்கும் இருக்கிறது ஆபிரகாம் தோண்டின ஏழு துறவுகளும் இன்றைக்கும் பெயர் சுவாவில இருக்கிறது ரெண்டு துறவுகள் பெரிய துறவுகள் இருக்கிறது ஐந்து துறவுகள் சிறிய துறவுகள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங் அந்த ஏழு துறவுகளும் இருக்கிறது ஆச்சரியம் அந்த ஏழு துறவுகளும் இன்றைக்கும் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறது யார் தோன்றும் ஊத்து நீ இன்னைக்கும் போங்க பேர் சபாவை நீங்கள் போனீங்கன்னா ஒரு மலை ஒரு சின்ன குன்று மேலே அந்த மலை மேலே அந்த பட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது டெல் பேர் சபான்னு சொல்லுவாங்க அந்த அந்த பழைய காலத்து அந்த கட்டிடங்கள்லாம் அப்படியே தோண்டி எடுக்கப்பட்டதோடு அப்படியே விட்டுருக்காங்க அதை நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் முன்னாடி வாஸ் அலங்கம் இருக்கும் அலங்கத்துக்கு அடுத்து அந்த முதியவர்கள்லாம் அந்த மூப்பர்கள் உட்காருகிற இடம் இருக்கும் அதுக்கடுத்து அந்த பட்டணத்தினுடைய இராணுவ வரிசை உட்கார்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் வணிகருடைய பகுதி அது இடது பக்கத்தில் அந்த அரண்மனை இருக்கும் ராஜாக்கள் இருக்கிற அந்த வீடு இருக்கும் அதுக்கு அடுத்து ஜனங்கள் இருக்கிற இடம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஒரு பட்டணம் அப்படியே அகழ்வராய்ச்சி பண்ணி தோண்டி எடுத்ததோடு அப்படியே என்ன செய்து இருக்கிறது அந்த இன்னைக்கும் அந்த பேர் சபாவினுடைய வாசலே அந்த பட்டணத்தினுடைய வாசல்லையே ஆபரகம் தோண்டின ஊற்று இன்றைக்கும் இருக்கிறது ஆச்சரியம் இன்றைக்கும் அந்த துறவை என்ன செய்து கொண்டிருக்கிறது தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறது சரி இப்ப ஆபிரகாம் பேர் சபாவில் எத்தனை துறவுகளை தோண்டி வைத்திருக்கிறார் ஏழு துறவுகளை சொல்லுங்க எத்தனை துறவுகளை தோண்டி வச்சிருக்கிறாரு ஏழு துறவை தோண்டி இருக்கிறார் சரியா சரி இந்த ஏழு துறவை குறித்தும் அபிமலைக்கினுடைய வேலைக்காரர் வந்து என்ன செய்யறாங்க ஆபரகாம்கிட்ட வாசிங்க பார்க்கலாம் அபிமலைக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்திக் கொண்ட துறவி நிமித்தம் ஆபிரகாம் இப்ப அபிமலைக்குடைய வேலைக்காரர்லாம் வந்து பெலிஸ்திய மன்னனுடைய வேலைக்காரர்லாம் வந்து இது என்ன எங்க ஏரியால எங்க ஏரியால நீ எப்படி என்ன செய்யலாம் தூட்டு தோன்றலாம் அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க இதை குறித்து ஆபிரகாம் அபிமலை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு கடிந்து கொள்கிறார் உடனே என்ன நடக்குது வாசிங்க பார்க்கலாம் அதற்கு அபிமலைக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு சொல்லலை இன்று நான் கேட்டதே என்று இதற்கு முன் நீ இந்த மாதிரி என் வேலைக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு எனக்கு என்ன செய்யாது இது வரைக்கும் தெரியாது நீ எனக்கு சொல்லல அப்படின்னு சொல்றான் ஆஹ் வாசிய பார்க்கலாம் அப்பொழுது ஆபரக ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமலைக்கு கொடுத்தான் இருவரும் அந்த ஊற்றுகளை குறித்து உடன்படிக்கை பண்றாங்க தான் உடன்படிக்கையின் ஊற்று என்ன ஊற்று உடன்படிக்கையின் ஊற்றுன்னு பெயர் வருகிறது ஆ ஆபிரகாம் ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை எத்தனை எத்தனை குட்டிகளை மொத்தம் எத்தனை துறவு இப்ப எத்தனை ஆட்டு குட்டியை தனியாக நிறுத்துறாரு ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமலைக்கு ஆபிரகாமை நோக்கி நீ தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண் குட்டிகளை எண்ணத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த துறவை தோன்றுவதை குறித்து நீர் சாட்சியாக இந்த ஏழு பெண் குட்டிகளை என் கையிலே கொள்ள வேண்டும் என்றான் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பேர் சபா என்னப்பட்டது இப்ப கவனிங்க ஏழு ஊற்றுக்கும் எத்தனை பெண்ணாட்டு குட்டியை கொடுத்தாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆபிரகாம் என்ன சொல்கிறார் மறைமு மன சரியப்பா இந்த இடம் இடத்த ஒட்டி இருக்குது அது அது காணானுக்குள்ள தான் இருக்குது இதனால ஓ பகுதியை ஒட்டி இருக்குங்கிறதுனால நீ பிரச்சனை ஒன்றிய இல்லையா ஓ இடம் ஓ ஒன்று பிரச்சனை இல்லையா சரி பரவாயில்ல இந்த ஏழு துறவையும் நான் தான் தோன்றுனேன் இந்த அதுக்கு கரையம்மா எத்தனை ஆட்டுக்குட்டிகளை வச்சுக்க ஏழு ஆட்டுக்குட்டியை வச்சுக்க இது நான் தான் தோன்றுனேங்கிறதுக்கு நீ தான் சாட்சி இனிமேல் இந்த ஏழு துறவையும் யாருக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டார் சரியா இப்போ சபால ஆபரகாமுக்கு எத்தனை துறவுகள் இருக்கிறது ஏழு துறவுகள் இருக்கிறது இப்ப ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு வருகிறார் ஈசாக்கு வருகிறார் என்ன நடக்கிறது இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது ஆப்ரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய இடத்தில் கோராருக்கு போனான் கேராருக்கு போகிறார் நல்ல கவனிங்க இப்போ இப்போ ஈசாக்கு இருக்கிற ஈசாக்கு ஆபிரகாம் இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர் சபா சொல்லுங்க பாருங்க எந்த இடம் இப்போ பேர் சபால ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது பேர் சபால பஞ்சம் ஆடு மாடு ஜீவன்கள்லாம் செத்து விழுகுது சரியா கேரார் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க எந்த இடத்துக்கு வர்றாங்க சொல்லுங்க பாருங்களா கேரார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒடுக்கம் நெருக்கம் ஒ அர்த்த வாழ்க்கை ஒரு ஒடுக்கத்திற்குள்ளாக ஒரு நெருக்கத்திற்குள்ளாக கடந்து போகிறது ஒரு மாபெரும் பஞ்சத்துல இப்ப ஈசாக்கு வாழ வேண்டிய சூழல் நல்லா கவனிங்க காணானுடைய ஒரு தான் சொல்லுங்க ஒரு எல்லது என்னது தான் காணானுடைய இன்னொரு தான் என்னது பேர் சொபா இப்ப ஈசாக்கு பேர் சொபால வந்து நிக்கிறாரு கேரார்ல வந்து நிக்கிறாரு பேர் சொபாங்கிறது ஒரு பெரிய பகுதி அதுல குறிப்பிட்ட பகுதி கேரார் இப்ப பேர் சொபால இருக்கிற கேராருக்கு வந்துட்டாரு ஒரே இடுக்கமா இருக்கு ஒடுக்கமா இருக்கு நெருக்கமா இருக்கு பஞ்சம் இருக்கு பிழைக்க முடியல என்ன நினைக்கிறாரு பேர் சொபாவை விட்டு அப்படி வெளியே போனீங்கன்னா எகிப்து தேசம் வந்துடும் என்ன தேசம் வந்துடும் காணான விட்டு எந்த தேசத்துக்கு போயிடலாம் நீங்க இன்னைக்கு அந்த சோபா மலையில ஏறி இப்படி நின்று பார்த்தீங்கன்னா எகிப்து தெரியும் பார்க்குற தூரத்தில் தெரியும் இப்படி நின்று நீங்க பாத்தீங்கன்னா பார்க்குற தூரத்தில் எது தெரியும் எகிப்து தேசம் தெரியும் எகிப்து தேசம் தெரியும் இப்ப ஈஷாக்கு என்ன நினைக்கிறாரு இங்க ஒடுக்கமா இருக்கு பஞ்சமா இருக்கு அதனால எகிப்துல நைல் நதியாம் இருக்கு நாம எங்கே போயிடலாம் கேரர்ல இருந்து எங்கே போயிடலாம் எகிப்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாரு எகிப்துக்கு போயிடலான்னு நினைக்கிறார் ஈசாக்கு நினைக்கிறார் இங்கே ஒடுக்கமாக இருக்கே இங்கே எப்படி இருக்கிறது காணானில் இருக்க சொல்கிறார் இருக்க சொல்லி தான் அப்பா சொல்லிட்டு போ சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே பார்த்தா ஒடுக்கமாக இருக்கு நம்ம எங்கே எந்த தேசத்துக்கு விடலாம் எகிப்து தேசத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறார் தான் கோத்திரத்தார் ஒடுக்கமாக இருந்துச்சுன்னு வெளியே போன மாதிரி இவரை என்ன செய்ய நினைக்கிறாரு ஒடுக்கமாக இருந்துச்சுன்னு வெளியே போகணும்னு நினைக்கிறார் நினைக்கிறாரா ஆண்டவர் என்ன சொன்னார் வாசிக்க பார்க்கலாம் கத்திரவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் இதே வார்த்தையை தாங்க ஆண்டோர் இப்ப ஈசாக்டே சொல்றார் ஒடுக்கமா இருக்குன்னு சொல்லி மட்டும் காணானின் எல்லையை விட்டு வெளியே போயிடாதோயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இதே வார்த்தையை ஆண்டவர் மீண்டும் உங்களத்துல சொல்றாரு ஆண்டவருக்கு உங்களுடைய ஒடுக்கம் தெரியாதுன்னு இல்ல நெருக்கம் தெரியாதுன்னு இல்ல சூழ்நிலைகளை வைத்து முடிவெடுத்து விடாதீங்க தேவன் இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார் தயவு செய்து தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை விட்டு தரிசனத்தை விட்டு அழைப்பை விட்டு அவர் உங்களை வைத்திருக்கிற சபையை விட்டு ஸ்தானத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க அழைலா அங்க ஒரத்தார் என்ன செஞ்சிட்டாங்க டக்குன்னு விட்டு வெளியே போயிட்டாங்க சுதந்திரத்தையே இழந்து போனார்கள் இழந்து போனார்கள் இப்ப ஆண்டவர் ஈசா கிட்ட வந்து அதே வார்த்தையே சொல்றாரு ஈசாக்கு இந்த இடம் ஒடுக்கம் தான்ப்பா இது தான் கேரார்னா இன்னும் என்ன கரெக்டா சொன்ன என்ன தெரியுமா இந்த குங்கும பூருக்கு பாருங்க மென்மையான குங்கும பூ குங்கும பூவை அந்த அந்த குங்கும இருக்கிற அந்த சாரை எடுக்கிறதுக்கு அப்படி விரலில் வச்சு அப்படி கசக்கி பிளிகிறதுக்கு பாருங்க அப்படி ஒடுக்கி பிளிகிறதுக்கு பாருங்க அதுக்கு பேர் தான் கேரார் குங்கும பூவை பிழிகிறது போல இப்போ யார் பிளியப்படுகிறது ஈஷாக்கு பிளியப்படுகிறா அது ஒடுக்கந்தான் நெருக்கந்தான் எத்தனை பேர் அப்படி அனுபவத்தில் இருக்கீங்க பிரதர் நீங்க ஈஸியா சொல்றீங்க ஒடுக்கம் நெருக்கத்தை விட்டு வெளியே போயிடாதீங்கன்னு சொல்லி ஆனா நான் படுகிற நெருக்கம் எனக்கு தான் பிரத தெரியும் இல்ல நீங்க படுகிற நெருக்கத்தை கத்தரும் அறிந்து வைத்திருக்கிறா அலையா அதனால அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ எகிப்துக்கு போய்விடாத எகிப்துனா இருள்னு அர்த்தம் என்ன அர்த்தம் இருளான தேசம் ரெண்டு அர்த்தம் இருக்கு அதுல ஒண்ணு இருள் இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு ஈசா கிட்ட வந்து ஈசாக்கு இங்க உனக்கு ஒடுக்க இருக்குப்பா நெருக்கம் இருக்கு ஆனா நீ எகிப்துக்கு போயிடாத விட்டு வந்த இருளான தேசத்துக்கு என்ன அதை திரும்பி போயிறார் இதே வார்த்தையை தான் பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு கத்தர் உங்களை வைத்த இடத்துல இருங்க அவர் விசாலத்தை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லிட்டாரு ஈசா கிட்ட ஈசாக்கு ஒடுக்க இருக்கு நெருக்க இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல ஆனா இங்க தானே என்ன செய்யு குடியிரு நீ இருக்கிறது இப்ப நீ எல்லைக்கு வந்துட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேர் சவாலர் இருந்து நகர்ந்து இப்ப எங்க வந்துட்ட

சொல்லுங்க எத்தனை ஊற்று இருக்கு இவங்க ஆக்சுவலாக ஆபரகமும் ஈஷாக்கும் ஆடு மேய்க்கிற ஆள் தான் ஆபரகம் ஈஷாக்கும் ஆடு மேய்க்கிறவங்க தான் அவங்க ஆனால் இப்போ ஈசாக்கு என்ன முடிவு எடுக்கிறாரு சரி இங்கே தான் ஊத்து இருக்கேன் விவசாயம் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவரும் அந்த ஒடுக்கத்தின் மத்தியில் அவருக்கு நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை தருகிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது வாசியம் பார்க்கலாம் இப்ப என்ன பண்றாங்க இவர் விவசாயம் பண்ண ஆரம்பித்த உடனே அபிமலைக்குரிய ஆட்கள் பார்த்துட்டு அவன் தகப்பனாகிய ஆட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் எத்தனை துறவு சொல்லுங்க துறவு எத்தனை துறவு ஏழு துறவுகளையும் தூர்த்து இப்ப பாருங்க ஒரு பக்கம் ஒடுக்கம் இருக்கு சரி இங்க இருந்து வெளியே போகணும்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு வெளியே போகாதங்கிறாரு சரி வெளியே போக கூடாது இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம் வர்ற மாதிரி தெரியுது வர்றதுக்குள்ள எல்லா துறவுகளையும் மனிதர்கள் தூர்த்து அடைத்து போட்டார்கள் எப்படி இருக்கும் ஈசாக்கு யோசிச்சு பாருங்க வாழ்றதுக்கு வழி இல்லாம தான் கேரருக்கு வந்திருக்கிறாரு சரி இங்கேயாவது ஏதாவது பிழைக்கலான்னு நினைக்கிறப்ப ஆசீர்வாதம் வர்ற மாதிரி தெரியுது எல்லா துறவுகளையும் தூர்த்து போட்டாங்க மணி நாளே நிரப்பி போட்டாங்க சாதாரண காரியம் அல்ல ஒரு ஊத்து தோன்றது அந்த கால இன்னைக்கு மாதிரி போர்வெல்லாம் அப்போ கிடையாது அந்த காலத்தில் வேறு ஏதாவது கம்பி இரும்பி மாதிரி ஏதாவது கை கையில் தான் வச்சுக்கிட்டு தோன்றணும் வேலைக்காரர் அவ்வளவு ஆழமாக தோண்டணும் அந்த பேர்சபாவில் இருக்கிற அந்த முன்னாடி அந்த பேர்சபா பட்டணத்துக்கு முன்னாடி இருக்கிற ஊற்றை எழுபத்தி மூணு அடி ஆழமோ என்னமோ அவ்வளவு அடி ஆழம் தோண்டி இருக்காங்க அவ்வளவு அடி ஆழத்தில் அந்த ஊற்று இருக்கிறது அப்படி கையில் தோண்டினாலும் ஊற்று வருமாங்கிறதுக்கு என்ன கிடையாது உத்தரவாதம் கிடையாது அப்படி தோண்டிதான் ஏழு ஊற்றுகள் தோண்டப்பட்டு இருக்கிறது ஊற்று தான் அவங்களுக்கு சீவனை போல ஏழு துறவையும் தூத்து போட்டாங்க எத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் பிரதர் என்னுடைய துறவுகளை எல்லாம் மனிதர்கள் தூர்த்து போட்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஏராளமான துறவுகள் தூர்த்து போடப்பட்ட துறவுகள் ஏராளம் ஏராளம் பிரதர் நான் எவ்வளவோ பிரயாசப்பட்ட அந்த காரியத்தை செய்தேன் ஆனா மனிதர்கள் ஏன் தான் அடைக்கிறாங்க தெரியாது பிரதர் அவனாவது எடுத்து வச்சு அனுபவிச்சா பிரதர் இல்லையா அதை புடிங்கிட்டு அவங்களாவது என்ன செஞ்சு போடுறான் அதை மண்ணினால மூடி போடுறான் என்ன ஆட்டா இருப்பான் யோசிச்சு பாருங்க இல்லை எனக்கு தான் சொன்னவனு பிடிங்கியாவது வச்சுக்கிட்டு இருந்தா அதையாவது சரி அவனாவது அனுபவிச்சு போறான்னு சொல்லலாம் அவனுடைய எண்ணத்தை பாருங்க பொறாமைனால வயதம் அப்படியே சொல்லுது எதனால தூர்த்து போட்டாங்களா பொறாமைனால அந்த துறவுகள் எல்லாவற்றையும் தூர்த்து போட்டார்கள் நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அப்படி மனிதர்கள் ஊற்றுகளை துறவுகளை தூர்த்து போட்டிருக்கிறார்கள் அடைக்கப்பட்ட துறவுகள் தூர்த்து போடப்பட்ட துறவுகள் எத்தனை எத்தனை துறவுகள் எல்லா துறவும் போச்சு ஆண்டர் சொல்கிறாரு ஒடுக்கத்து கேராவை விட்டு வெளியே போகாதங்காது சரி இங்கே தான் அனுப்போம்னா அதை வச்சு விவசாயம் பண்ணுவோன்னு பார்த்தா ஏழு துறவையும் தூர்த்துப் போட்டான் சரி ஈஷாக்கு இப்போயும் எங்கேயும் போக முடியாது ஏ விட்டு என்ன செய்ய முடியாது வெளியே போகக்கூடாது ஆண்டர் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே சரி தூர்த்து போட்டாலும் பரவாயில்ல இந்த துறவுகளை மீண்டும் தோண்டுவோன்னு எல்லா துறவையும் திரும்ப என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் தோண்ட ஆரம்பிக்கிறார் வாசிங்க பார்லாம் பதினெட்டாவது அதி வசனத்தில் இருந்து அந்த பத பதினஞ்ச திருப்பி வாசிங்க சிஸ்டர் ஆபிரகாமி நாட்களில் வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து இப்ப ஒவ்வொரு மணி நாள நிரப்பிட்டாங்களா இப்ப ஒவ்வொரு துறவா ஈசாக்கு தோண்ட ஆரம்பிக்கிறார் அவர் எப்படி எல்லாம் தோண்டுகிறார்னு வரிசையா என்னெல்லாம் நடக்குதுன்னு வரிசையா கீழே அந்த வசனங்கள் நமக்கு விளக்குகிறது இப்ப போய் முதல்ல ஒரு ஊட்ட தோன்றுறார் என்ன நடக்குது பதினெட்டாவது வசனம் வசிங்க பார்க்கலாம் தன் தகப்பனாகிய பெண் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான மறுபடியும் தோண்டி இட்டிருந்த பெயர்களின்படியே இப்ப ஆபரகாம் உயிரோட இல்ல எல்லா துறவையும் தூர்த்து போட்டாங்க சரி பரவாயில்ல நம்ம திரும்ப தோண்டுவோன்னு சொல்லி ஒவ்வொரு துறவா தோன்றாரு தோண்ட தோண்ட பிரச்சனை அவர் தோண்ட தோண்ட என்ன செய்யறாங்க யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாங்க அவங்க அப்பாட்டையும் ஆபரக்டே என்ன செஞ்சாங்க பிரச்சனை பண்ணாங்க அவர் என்ன பேர் வச்சாரோ அதே மாதிரி அவர்கிட்ட போய் ஆபரக்ட பிரச்சனை பண்ணாங்க அவரு பேர் வச்சாரு இவர்கிட்ட வந்து இப்ப ஈசா கிட்டையும் பிரச்சனை பண்றாங்க அவங்க அப்பா பிரச்சனை பண்ணப்ப அவங்க அப்பாட்ட பிரச்சனை பண்ணப்ப என்ன பேர் வச்சாரோ அதே பேரை இவர் என்ன செய்யறாரு திருப்பி வச்சுட்டே வர்றாரு ஒவ்வொரு ஊற்றா தோன்றாங்க என்ன நடக்குது வாசிங்க பார்க்கலாம் ஈஷாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி இப்ப முதல்ல ஒரு ஊற்ற தோன்றாங்க அங்கே சுரக்கும் நீரூற்றி காண்கிறாங்க கேராகு மேப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேப்பலுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தங்களுடனே வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் ஒடுக்கம் அல்லது சச்சரவு அப்படின்னு பெயர் வைக்கிறாரு சரி அதை குறித்து தான் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஊத்த போய் தோன்றாரு வேர் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் சித்னா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு ஒடுக்கத்தின் மேல் ஒடுக்கம் நெருக்கத்தின் மேல் நெருக்கம் சச்சரவின் மேல் சச்சரவு பேர் வைக்கிறாரு ஆ மாசவி பாருக்கலாம் சரி நேரம் இல்ல ஒவ்வொரு துறவாக தோண்டிட்டே போறார் மொத்தம் எத்தனை துறவு ஏழு துறவை தோண்ட 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 நல்ல கவனிங்க சாதாரணமா ஒரு ஊற்று தோண்டி தண்ணி எடுக்கிறது என்னது பெரிய கஷ்டம் ஆனா இவர் தோன்றுகிற எல்லா ஊற்றுகளும் மீண்டுமா என்ன செய்ய ஆரம்பிக்கிறது சொல்லுங்க தண்ணீர் துறவு பழைய துறவு தான் ஆனா அதற்குள்ள இருந்து ஒரு புதிய நீரூற்றை தேவன் எழுந்த பண்ண ஆரம்பிக்கிறார் துறவு என்ன துறவு பழைய துறவு ஆனா உள்ள இருந்து ஒரு புதிய நீரூற்று எழும்ப ஆரம்பிக்கிறது தூற்றுகள் எல்லாம் மீண்டும் புதிய நீரூ துறவுகள் எல்லாம் மீண்டும் புதிய நீரூற்ற கொடுக்கிறத பார்த்துட்டு அப்பதான் அபிமலைக்கு விளங்குது ஈசா கோடி யார் இருக்கிறது கர்த்தர் இருக்கிறார் என்று விளங்குகிறது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுடைய ஊற்றுகளை எல்லாம் மனிதர்கள் தூத்து போட்டிருக்கலாம் பிரதர் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய ஊற்றுகள் துறவுகள் பழைய துறவா இருந்தாலும் அதுக்குள்ளே இருந்து மீண்டுமாய் ஒரு புதிய நீரூற்ற எலும்ப பண்ண தேவனாலே முடியும் அலிலேயா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை அவரை புரூப் பண்ணுகிற நாட்கள் வரும் அலையா இப்ப அபிமலைக்கு ஆச்சரியம் என்ன எல்லா துறவும் தோண்ட தோண்ட திரும்ப என்ன என்ன இருக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு சொல்லிட்டு அதே அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கத்துடைய நாமத்தை தொழுது கொண்டு கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் இப்ப இன்னொரு துறவை தோண்ட ஆரம்பிச்சிட்டான் இதுவரைக்கும் ஒவ்வொரு துறவா தோண்டிட்டே வர்றாரு ஏசேக்குன்னு பேர் வச்சாரு அடுத்து சித்னா பேர் வச்சாரு அடுத்தது ஊற்று தோண்டும் போது அவங்களுக்கே விளங்கிருச்சு இவன் எத்தனை ஊற்ற தோண்டினாலும் நம்ம என்னால என்ன செய்ய முடியாது தடை செய்ய முடியாது இவன் ஊற்று தோண்ட என்ன தோண்டிட்டே இருக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்றதை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்க உடனே ரெகோபோத் அப்படின்னு நினைச்சாரு விசாலம் அப்படின்னு நினைச்சுறாரு பேர் வைக்கிறாரு இப்ப திரும்பவும் எல்லா ஊற்றையும் தோண்டிட்டே வர்றாரு இப்போ குறிப்பிட்ட கால நேரத்துல ஒரு ஊத்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஊத்த தோண்ட ஆரம்பிக்கிறான் காலையில் சொல்லிட்டாங்க வேலைக்காரர் நாங்கள் போய் ஊற்று தோன்றோம் சரி ரைட் ஓகே போய் தோண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஈசாக் இப்போ ஊற்று தோண்ட அவங்க போயிட்டாங்க இப்போ என்ன நடக்குது வாசியமாக இருக்கலாம் அபிமேலைக்கு அவன் சிநேகதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பில்கோளம் கோராகில் இருந்து அவடத்திற்கு வந்தார்கள் இப்ப அவங்க ஊத்து தோன்றதுக்கு போயிட்டாங்க இப்ப அபிமலைக்கு வருகிறார் அவனுடைய சேனாவை அவனுடைய நண்பன் சேனாபதி பிகோலும் வருகிறாங்க அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டுமென்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மை செய்ய உம்முடைய சமாதானத்துடனே அனுப்பிவிடுவது போல நீரும் எங்களை தீங்கு செய்யாதபடிக்கு உம்முடனே உடன்படிக்கை கொள்ளும் வந்தோம் நீர் கத்தரால் ஆசிரதிக்கப்பட்டவர் என்றார்கள் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து குடித்தார்கள் அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள் பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்துடனே போய்விட்டார்கள் அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தங்கள் துறவுகளை வெட் வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார்கள் அதற்கு சேபா என்று பெயரிட்டான் ஆகையால் அந்த ஊர் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர் சேபா எண்ணப்படுகிறது என்ன கண்டார்களா தண்ணீர் கண்டோம் என்றார்கள் என்ன பேரிட்டாரு சத்தமா சொல்லுங்க என்ன பேரிட்டாரு சேபானை என்ன நம்பர் சொன்னேன் என்ன நம்பர் சத்தமா சொல்லுங்க என்ன நம்பர் அப்ப இப்போ எத்தனாவது ஊற்று தோண்டப்பட்டிருக்கிறது ஏழு ஊற்றுகளை அபிமலைக்கினுடைய ஆட்கள் தூத்து போட்டது உண்மைதான் ஆனா இல்லைன்னு சொல்லல பிரதர் ஆனா அவர்கள் தூது போட்ட ஊற்றுகளை கர்த்தர் சும்மா விடல ஏழு ஊற்றுகளையும் மீண்டும்ாய் ஆண்டவர் தோண்டி காட்டினா ஹalleluya நல்லா யோசி பாருங்க ஊற்றுகளை தோண்டின ஆபரகம் மறித்து விட்டார் ஊற்றே தோண்டின ஆபிரகாம் என்ன செஞ்சுட்டார் மறித்து விட்டான் மறுச்சா கூட கர்த்தருடைய வைராக்கியத்தை பாருங்க தோண்டின ஊற்றுகளை நீ எப்படி அடைக்கலாம் வாழ்க்கையில எத்தனை மனிதர்கள் வேண்டுமானாலும் எழும்பி இருக்கலாம் பிரதர் எத்தனை ஊற்றுகளை வேண்டுமானாலும் அடைத்து இருக்கலாம் அதை குறித்து கலங்கவே கலங்காதீங்க நிச்சயமாய் அந்த ஊற்றுகளை கட்ட திரும்ப தோண்டி காட்ட போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களேன் அது பழைய ஊற்றாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே இருந்து ஒரு புதிய நீரூற்றை எழுந்த பண்ண தேவன் போதுமானவராக இருக்கிறார் அல்லையா உங்க வேலை காரியத்துல படிப்பு காரியத்துல ஊழிய காரியத்துல குடும்ப காரியத்துல உங்களுடைய எந்த துறவுகள் தூத்து போடப்பட்ட துறவுகள் இருந்தாலும் சரி ஏற்ற காலத்தில் தேவன் அதை திரும்ப தோண்டி எடுப்பா அழலுயா அழலுயா அந்த துறவு தோண்டி எடுத்தாரே ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா தண்ணி கொடுத்துச்சு கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டு காலமாய் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறது அழலுயா கர்த்தர் உங்க வாழ் மனிதர்கள் உங்க வாழ்க்கையில அடைச்ச ஊற்றுகளை எல்லாம் துறவுகளை தேவன் துருமவும் தோண்டத்தான் போகிறார் அந்த துறவுகள் சந்ததி சந்ததியா இந்த பூமியை ஆசீர்வதிக்க போகிறார் அலையில எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் சரி இந்த ஊற்றுகளை எல்லாம் அபிமலைக்கு ஆட்கள் தோண்டி போட்டு தூத்து போட்டாங்க இல்லையா அபிமலைக்கு ரொம்ப நல்ல ஆளு அபிமலைக்கு ரொம்ப

சொல்லுங்க அவன் பேர் என்ன அகுசா சொல்லு பாருங்க பேர் என்ன அகர்சாக்கள் அடுத்தது சேனாவதி ஆகிய பீ ரூம் பொது இந்த ரெண்டு பேரு தான் காரணம் ஏன்னா பொதுவாக தலைவர்கள் நல்லா இருப்பாங்க ஆனால் தலைவர்கள் கூட இருக்கிற ஆட்கள் இல்லை அவங்க அவன் தான் கூட அவனாக பண்ணலாம் பார்த்தீங்களா தலைவர்களுக்கு பெருமா அணை செய்யாது அதிகமா அவங்க ஓரளவெச்சுரிட்டியா இருப்பாங்க ஆனால் அவங்க கூட பேர் ஆட்கள் பண்ணுற அட்டூழியர் அது ஊழியத்தில் ரொம்ப மோசம் இப்போ ஈஷாத்தினுடைய ரூட்டுக்களையெல்லாம் தூத்து போட்டு இவ்வளவு காரியத்தை பண்ணினது யாருன்னா அபிமலையினுடைய சிநேகிதனாகியே அபுசாத்தும் அபிமலையினுடைய சேனாபதியாகியே கீழ் போடு சரி மொதல் ஆளே அபுஷா என்ன வேலை ராஜாவுடைய

காரியத்தெல்லாம் செய்யறது யாரு பலவா பீகோ இவே பிளான் போட்டு கொடுக்குறா அதுசா பட்சிக்கிறவனா இருக்கிறா அவனுக்கு உறுதுணையா இருக்கிறவன் பலவானா இருக்கிறவன் யாரு பீகோ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஈஸ்வாக்கியுடைய இந்த துறவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க ஒருத்த பட்சிக்கிறவன் இன்னொருத்த யாரு பலவா இல்லையா நல்லா கவிங்க பட்சிக்கிறவன் தான் பீகோல் பலவான் தான் ஈஸ்வாக்கு நினைச்சிருப்பாரா இல்லையா அண்டுவேன்

அவன் பச்சி கிரவனா இருந்தது உண்மைதான் பலவானா இருந்தது உண்மைதான் ஆனா பச்சி கிரவனுடைய கரத்தில் இருந்தே பச்சனத்தை எழுதி தேவனையும் சத்துக்கு கொடுக்க ஆரமித்தாள் பலவானுடைய கரத்தில் இருந்தே மதுரமானவை எடுத்து தேவனையும் சத்துக்கு கொடுக்க ஆரமித்தாள் எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் எத்தனை பேர் அமைன் சொல்ல முடியும் யாரும் வாழ்க்கையில பச்சை கிரவனா இருந்தாலும் சரி யாரு எத்தனை பேர் ஆகிய சொல்றீங்க நாம செய்ய வேண்டிய ஒன்னே என்ன தெரியுமா தேவனுடைய எல்லைகளை விட்டு வெளியே போய்விடாதீங்க ஒடுக்கத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க நீங்க இருக்கிற இடத்திலேயே தேவன் வைத்த இடத்திலேயே எழுதிருங்க தேவனுங்களுக்கு விசாலத்தை கட்டளையிடும் போதுமான எத்தனை பேர் ஆகிய சொல்ல முடியும் எழுந்திருப்போமா எழுதி நிற்போமா